அடுத்ததாக வேதவசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். முதல் ஆசீர்வாதம், அவன் நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு அவர் காட்டுவார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன், கர்த்தருக்கு பயப்படும் போது தம்முடைய திட்டத்தையும் தம்முடைய வழிகளையும் அவனுக்கு தெரியப்படுத்தி அதில் நடக்கும்படி உதவி செய்வார். அடுத்ததாக அவனுடைய ஆத்துமா தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கின்றதான மேன்மையான மேன்மை தங்கிய நன்மை நிறைந்த ஆசீர்வாதத்தை அது சுதந்திரித்துக் கொள்ளும். அந்த ஆத்துமா அழிவில்லாததாய் நித்திய நித்தியமாய் யுகா யுகமாய் வாழுகின்ற ஒரு இடத்திற்கு சென்று அது அங்கே நன்மையில் தங்குகிறதாய் காணப்படும். அவனுக்கு பின்பு அவனுடைய சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதாய் மாறும். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதாய் மாறும் என்றால் என்ன அர்த்தம் என்றால், பூமியிலே பிசாசனுடைய கிரியைகளும் பிசாசனுடைய தந்திரங்களும் நிறைந்ததாய் காணப்பட்டாலும் அவனுடைய சந்ததி பூமிக்குரிய காரியங்களை மேற்கொண்டு அது பூமியிலே தேவன் தனக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து பூமியிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமான சந்ததியாக மாறும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுகிறவனாகத்தான் இருக்க வேண்டும். வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும்படியை போதிப்பார். எவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவன் தீமையை விட்டு விலகுகிறவன். எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் தீமையை விட்டு விலகுகிறவனாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாய் இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத மனுஷனாயிருப்பான். பாவிகளுடைய வழியிலே நிற்காத மனுஷனாயிருப்பான். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராத மனுஷனாயிருப்பான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷனாயிருப்பான். அவர் சொல்லி இருக்கின்ற அவர் காட்டியிருக்கின்ற பாதைகளில் தன்னை நடப்பதற்கு தான் நடந்து போவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தான் பழக்குவித்த மனிதனாய் காணப்படுவான். இந்த காலை வேளையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? கடைசியாக வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஒரு மனிதன் நிச்சயமாய் வாழ்க்கையிலே மேன்மை தங்கிய மனிதனாகத்தான் இருப்பான். அவருடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் தாம் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் தான் என்ன நடப்பிக்க போகிறேன் என்பதையும் அந்த மனிதனிடத்தில் அவர் சொல்லாமல் செய்யவே மாட்டார். அது அந்த மனிதனுடைய தனிப்பட்ட குடும்பமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அந்த மனிதன் இருக்கின்ற தெருவாக இருக்கலாம், அவன் இருக்கின்ற சபையாக இருக்கலாம், அவன் இருக்கின்ற பட்டணமாக இருக்கலாம், அவன் இருக்கின்ற தேசமாக இருக்கலாம். எல்லா ரகசியத்தையும் அந்த மனிதனிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்ளுகிற நண்பனாக மாறிவிடுவார். இதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இன்னும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அவருக்கு பயந்த ஆபிரகாமினிடத்தில் அவருடைய ரகசியம் இருந்தது. இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன், கர்த்தருக்கு பயந்து என் வாழ்க்கையில் என்ன நடந்தது, கர்த்தருக்கு பயப்படுவதனால் என்ன நடக்கும் என்று சொல்லி சோர்ந்து போய் உங்கள் உத்தமத்தை குறித்து கலங்கினவர்களை காணப்பட்டாலும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாய் அவருக்கு பயந்திருக்கிற நீங்கள் உங்கள் சந்ததி ஆசீர்வாதமான சந்ததியாக திகழும். கர்த்தர் மேன்மை தங்கிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளிலும் ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய கிருபையிலே எங்களை மறைத்து வழிநடத்தும், தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழிநடத்தும். எல்லாவற்றையும் எங்கள் கைப்பாடுபட்டு மறைத்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.